என்னோட பேர் முரளி. ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில தப்பு பண்ணுவான், அந்த தப்ப திருத்திக்கவும் முயற்சி பண்ணுவான். ஆனா சில நேரத்துல அந்த தப்பை நாம செஞ்ச தப்புக்கான தண்டனையா முடிஞ்சிடும். இதுவும் அந்த மாதிரி ஒரு கதை தான் டெட்லி அஃபேர். ஜெர்மனில இருந்து எப்ப திரும்ப வராரு? இன்னும் 3 மாசம் கான்ட்ராக்ட் இருக்கு, உனக்கே தெரியும்ல. பரவாலியே, ஃப்ரீடமா இருக்கேன்னு சொல்ல. ஃப்ரீடமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் இவன் இருக்கான். லதா, நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறதுக்காக வந்திருக்கேன். நீ முடியாதுன்னு மட்டும் சொல்ல கூடாது. என்ன காணி, நீ எப்பயாவது ஹெல்ப் கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லிருக்கேனா? சொல்ல. என்ன 2 மாசத்துக்கு என்னோட கம்பெனி என்ன யுஎஸ் அனுப்புறாங்க. நான் போய் தான் ஆகணும், வேற வழியே இல்ல. I know it's too much to ask, but please, 2 மாசத்துக்கு குழந்தைய உன் கூடயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாத்துக்கிறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் முரளி, எனக்கு தெரியும் உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதுன்னு. ஆனா நமக்கு இப்பதான கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம பிரைவசி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுமே. ப்ளீஸ் முரளி, இந்த ஒரு தடவை என் ரிக்வெஸ்டுக்கு ஓகே சொல்லு ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க வா, சமத்தா இருக்கணும். பாய். வர லதா. முரளி, காஃபி வேணுமா? முரளி, யாராவது வந்துட போறாங்க. யாரும் வர மாட்டாங்க, ஏன் மறுபடி பண்ணுற? ப்ளீஸ் முரளி, சொன்ன கேளு. யாரும் வர மாட்டாங்க. முரளி, காஃபி கொண்டு வரட்டுமா? ஐயோ முரளி, ஸ்ட்ராங்கா காஃபி வேணுமா? ஹலோ லதா. ஹலோ அப்பா. அம்மா எப்படி இருக்கம்மா? இங்க பாரு. நீ கொஞ்சம் அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து போக முடியுமாம்மா? நம்ம வீட்டுக்கா? எதுக்குப்பா, என்ன விஷயம்? உடம்பு சரியில்லம்மா. என்னமோ என்னமோ, எனக்கு நெஞ்சு லைட்டா வலிக்குதுமா. ஓ மை காட், ராம வேற வீட்டுல இல்ல. எனக்கு ஏதோ ஏதோ தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
அப்பா அது குழந்தை. குழந்தையும் கையோட கூட்டி வந்துருமா. பரவாயில்ல, நீ உடனே நம்ம வீட்டுக்கு வந்துருமா. வைக்கட்டுமா? சரிப்பா, நான் இன்னைக்கே கிளம்பி வந்துடுறேன்பா. மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வாமா. சொல்லிடுறேன்பா. என்னாச்சு? அப்பாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா. ஐ ஹாவ் டு கோ. அதுக்கு போய் இப்படி அழலாமா? நீ வந்துட்டு இல்ல, எல்லாம் எனக்கு சரியாயிடும். இங்க பாருமா, இங்க பாரு. லதா, பையனை அங்கேயே விட்டுட்டு வர முடியாதா? நம்ம கூட அவ கண்டிப்பா இருக்கணுமா என்ன? ஆமா முரளி, இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 2 months. ரெண்டே மாசம் தான், அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? யூ நோ ஐ ஹேட் கிட்ஸ் லதா. குழந்தைங்கனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நம்ம பிரைவசி டிஸ்டர்ப் ஆகுது. இல்ல அவனை வேற எங்கேயாவது. இல்ல, குழந்தை ஏன் பொறுப்புல இருக்கான்? அக்கா நம்ம கிட்ட குழந்தைய விட்டுட்டு போனது நம்ம நல்லா பார்த்து போனதானே. நீ இப்படியெல்லாம் மாறுவேனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முரளி. ஆமா, குழந்தை நம்ம கூடவே இருக்கட்டும்னு நான் தான் சொன்னேன். ஆனா அவன் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல முரளி, இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம காதலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, டெஸ்ட்னு நினைச்சுக்கோ. இல்லை லதா, இதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது. நம்ம ஃப்ரீடமும் நம்ம ப்ரைவசியும் தான் எனக்கு முக்கியம். உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வந்து பையனை கூட்டிட்டு போக சொல்லு. மேடம், உங்க காஃபி. ஹா, தேங்க்யூ. வெல்கம் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங், நீங்க முரளி தானே? யா. அண்ணா, நீங்க யாரு? ஐயோ, யூ டோன்ட் ரிமெம்பர் மீ? லோயலா காலேஜ், 5 years back. யா, ஐ வாஸ் இன் சேம் காலேஜ். பட் நீங்க? யூ டோன்ட் ரிமெம்பர் மீ? ஐ வாஸ் யுவர் ஜூனியர், 3 years ஜூனியர். ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தீங்க, அப்புறமா காலேஜ் லீடரா கூட ஆனீங்களே. ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? நிஜமா ஞாபகம் இல்ல? தனலக்ஷ்மி. ஓ ஷிட், டோன்ட் கால் மீ தட் நேம், எனக்கு அந்த பேரே பிடிக்காது. ஜஸ்ட் கால் மீ தனு. ஓகே ஓகே மிஸ் தனு. ஸோ ஹவ் யூ பீன், எப்படி இருக்கீங்க? இருங்க இருங்க, நான் போய் என் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். இட்ஸ் பீன் லாங் டைம், ஹவ் யூ பீன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாஃப்ட்வேர். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில புரோகிராமரா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? ஹார்ட்வேர். ஓ, ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். வாவ், ரிச் காய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை கூட இருக்கணுமே. யா, ஹாப்பிலி மேரிட்.
நீங்க போய் சொல்றீங்க. யூ ஆர் நாட் ஹாப்பி, எனக்கு அது நல்லா தெரியுது. நீங்க? எனக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இட்ஸ் எமோஷனலி போரிங். யா, ஐ அம் ஹாப்பிலி சிங்கிள். குட் ஃபார் யூ. யூனோ, காலேஜில் உன்னை நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? உன்கிட்ட வந்து பேசக்கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என்ன ஒரு முறை கூட திரும்பி பார்க்கல. யூ ஆர் ரியலி பேட் யார். அப்படியா? ஐ அம் சோ சாரி யார். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓ, இட்ஸ் ஓகே. பை தி வே, உங்க வீடு எங்க? எச் சார். ஓ, இப்போ எப்படி நீங்க டிரைவ் பண்ணுவீங்க? ட்ரங்கன் டிரைவ்க்கு ஃபைன் எவ்வளோ தெரியுமா? புதுசாக போட்டிருக்கிற ரூல்ஸ் படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 10,000 ரூபாய் ஃபைன் ப்ளஸ் 2 இயர்ஸ் ஜெயில் தண்டனை. வாங்க, என் வீடு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. வந்து காஃபி சாப்பிட்டு போங்க, உங்க போதை கம்மியாயிடும். அப்படியே என் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும். No, it's okay, it's fine. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்க, ப்ளீஸ் கம். டோன்ட் பி சோ ஃபார்மல் யா. கம் கம், லெட்ஸ் கோ. ஓகே. கம், இட் வில் பி ஃபன். ஆ, ஐயோ, யூ வேஸ்டிங் பியர். எப்போவும் பியர் வேஸ்ட் பண்ணாத, அப்படியே என் காஃபி பில்லையும் கொடுத்துரு. வாங்க, வந்து உட்காருங்க. வீடு நல்லா தான் இருக்கு, கியூட்டா இருக்கு. தேங்க்ஸ். ஏன் வீடு கூட என்ன மாதிரி கியூட்டா இருக்கு இல்லையா? நீங்க கியூட்டா? நீங்க கியூட் இல்ல, நீங்க ஸ்வீட். ஏன்னா என்ன மாதிரி ஸ்ட்ரேஞ்சனால காஃபிக்காக வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்கல்ல, ரியலி இட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ. இல்ல இல்ல இல்ல, நான் ஸ்வீட் எல்லாம் இல்ல, காரம் காரம். வெயிட் வெயிட், நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இருங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், இட்ஸ் ஓகே. நீங்க இங்கே உட்காருங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். இல்ல, இருக்கட்டும், சொன்னா கேளுங்க. தெரியாது, நான் காஃபி பண்றதுல எக்ஸ்பர்ட்ங்க. யூ கோ, யூ கோ. சமையல் கட்டில எனக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் செய்ய தெரியும், அது காஃபி. நான் போடுற காஃபியை ஒரே ஒரு முறை குடிச்சு பாருங்க. Are you sure? 100% sure. உங்களுக்காக ஸ்பெஷல் பிளாக் காஃபியா? என்னோட காஃபில சக்கரை கம்மியா போடுங்க. நான் சொன்னல, நான் காரம். Thank you.
அதே போலமா? என்னுடைய பர்ஸ். ஓ ஷிட், எவ்வளோ மிஸ்டு கால்ஸா. முரளி, நீ எங்க போயிருந்த? எங்க இருந்த நைட்? நைட் ஃபுல்லா நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? என் போனை ஏன் அட்டெண்ட் பண்ணல? நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன்னு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. நான் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. உன் போன்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் முரளி இப்படி பிஹேவ் பண்ற? இத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சாரி லதா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, போனை மறந்துட்டு போயிட்டேன். திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் அக்செப்டபிள் முரளி. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ்ளோ மிஸ்டு கால்ஸ். ப்ளீஸ் யார், ப்ளீஸ் டோன்ட் பீ ஆங்கிரி. நோ, next time please be more responsible.
Listen, அப்பாஸ் ஃபீலிங் மச் பெட்டர் நவ். தேங்க் காட். அவர் குணமாயிட்டார்னா அதுவே போதும். யா, ஹி இஸ் மச் பெட்டர் நவ். பட் உன்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் முரளி. என்ன? இன்னும் ஒரு நாள் நான் அப்பா கூட தங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதுவும் நீ ஓகேன்னு சொன்னாதா? டோன்ட் வரி, நீ ஒரு நாள் தங்கிட்டே வா. ஆர் யூ 100% ஷூர்? ஆஃப் கோர்ஸ் லதா. லவ் யூ. பை. லவ் யூ டு. பை. நீ worst behavior. பாக்க டீசன்ட்டா இருக்கீங்க, ஆனா உங்க பிஹேவியர் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. பில்லோக்கு பக்கத்துல ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு நோட் விட்டுருக்கு. இன்னும் பாக்கலையா? நோட்டா? யா, நோட். கொஞ்சம் பாரு. ஓ ஓ ஓ I'm so sorry. So sweet of you. நான் பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காத. இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல, என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? நீ தான் உன் பர்ஸ இங்கே விட்டுட்டு போயிட்டியே, அதுக்குள்ளதான் உன் கார்டு இருந்துச்சு. அந்த கார்டுல உன் நம்பர் இருந்துச்சு. ஓ ஷிட். இப்போ இந்த பர்ஸ் வேணும்னா நாம மீட் பண்ணி தான் ஆகணும். நீ ஒரு கல்யாணமான பையன், நானு பிரேக்கப் ஆயிருக்க பொண்ணு. செப்டம்பர் 2018ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஏபிகோ செக்ஷன் 497 ஸ்கிராப் பண்ணிருக்காங்க. அடல்ட்ரி இஸ் நோ லாங்கர் எ கிரைம். கள்ளக்காதல் சட்டப்படி குற்றமே இல்ல. சோ டு யூ ஸ்டில் வாண்ட் டு மீட் மீ? எப்படியும் நீ ஜெயிலுக்கு போக மாட்ட. அதுக்கப்புறமா நீ குடிக்கவே மாட்ட.
Don't go, Murali. போய் தான் ஆகணுமா? Let me go, Thanu. நீ பிடிச்சிருக்கிறது என் கையே இல்லை. என்னோட மனசு, என் ஃபீலிங்ஸ். Let me go, Thanu. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு நைட் பத்தாது. அதுக்கு மேலேயும் நீ இருக்கணும். நீ என் கூட இருந்தால் நல்ல ஃபீல் இருக்கு. கண்டிப்பா நீ போகணுமா? என்ன ஒரு நாள் நீ இங்க? இல்ல தனு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யூ நோ இட். உனக்கு பிரேக்கப் ஆயிருக்க. உன்னோட ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது. ஆஃப்டர் பிரேக்கப் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் நேச்சர் தான். ஓ மை காட், நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிட்டு இருக்க? I won't hold you back. I'll miss you. I'll miss you. I'll miss you, Murali. I wish onna madri or a gentleman enkoda permanent a ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நத்திங் பெர்மனண்ட். பெர்மனண்ட்டாக இருக்கிறது கல்யாணம் மட்டும்தான். இல்லை, பட் இந்த சீக்ரெட் லைஃப் லாங்குக்கு பெர்மனண்ட் சீக்ரெட்டாக இருக்கட்டும். ஓகே, என்ன? முரளி, நீ என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, அதனால நான் உன் வீட்டுக்கு வரேன். இப்பவே முரளி, நீ என் ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற, அதனால இப்பவே உன் வீட்டுக்கு வர. இப்பவே வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டியா நீ? கொஞ்சம் கூட
மூலிகைகள். How dare you? How dare you? Stop it. I can explain, Lata. What's wrong with you? I fooled you. Hey. என்கிட்ட விளையாடுறியா விளையாடுறியா உன்ன? பண்ணதுல 100 கிலோ கம்மியா இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ வேற ஏன்டா வினோத், நமக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்ன விஷயம்? லதா ஊருக்கு போனப்ப, அதான் மைசூருக்கு போனப்ப ஒரு பொண்ணு கிடைச்சா. பொண்ணா கிடைச்சாளா? எங்க சிக்கனா? எப்படி இருப்பா? அவ கூட அஃபேரா? ஒன் டே மேட்சா? ஏ மச்சான், அவ நம்பர் குடுறா, நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன், ப்ளீஸ் டா. ஏய் ஜஸ்ட் ஷட் அப், ஷி இஸ் எ நைஸ் கேர்ள். ஏய் உனக்கு நைஸா இருந்தா?
பணம் எனக்கு வந்து சேரலனா உன்னை எங்க சேர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏ ராஜா, வாட் இஸ் திஸ் மேன்? இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு தப்பிச்சிட்ட. உனக்கு இன்னைக்கு நல்ல நேரம்டா. ராஜா, வாட் இஸ் திஸ்? என்ன இதெல்லாம்? ஏற்கனவே பண்ண மர்டர் கேஸ்ல எஃப்ஐஆர்ல இருந்து உன்னை கொண்டு வர பெரும்பாடாச்சு, அதுக்குள்ள இன்னொரு மர்டருக்கு ரெடி ஆகுறியா? இந்த விஷயம்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு இந்த கேஸ முடிச்சு கொடுக்க எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. இன்னொரு 10 லட்சம் போதும். அதான் போலீஸ் கேஸ், செட்டில்மெண்ட், அது இதுன்னு. ஓகே ஓகே, நாளைக்கு காசு அனுப்பி வைக்கிறேன். முதல்ல இந்த கேஸ் எல்லாம் முடி. ஓகே. முரளி, எதுக்கு இவ்ளோ டென்ஷன்ல இருக்க? கம் ஆன். யார் அது கண்டினியூஸா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க? யார் அது முரளி? டோன்ட் வரி, அது யாரும் இல்ல. இல்ல, ஆக்சுவலா இந்த கால் யார் அது? யார் இவ்ளோ டைம் ஃபோன் பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? ஹ,
It's very irritating. Office la irundha call. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. Come on, yeah. What is this? ஒரு நிமிஷம். What happening? Murli. தனு, லைன் லேற. ஹலோ ஹலோ தனு தனு தனு, வாட்ஸ் ராங் வித் யூ? எதுக்கு இத்தனை முறை ஃபோன் பண்ற? என் பொண்டாட்டி பக்கத்துல தான் இருக்கா, அவளுக்கு ஏதாவது டவுட் வந்துட்டா நல்லா இருக்காத? நீ முதலேயே ஃபோன் எடுத்திருந்தா நான் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண போறேன். இங்க பாரு தனு, இட்ஸ் ஓவர். இது ஒன் நைட் ஸ்டாண்ட், அவ்வளவுதான். இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணாத ப்ளீஸ். அப்புறம் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். வாட்? ஏன் நம்பரை பிளாக் பண்ணுவியா? ஏன் நம்பரை பிளாக் பண்ணிடுவியா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? ஏன் நம்பரை பிளாக் பண்றேன்னு எங்கிட்டே சொல்ற? இங்க பாரு, நீ என்னோட ஈகோவை டச் பண்ணிட்ட. வேணா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு முறை போன்ல உன்கிட்ட கொஞ்சம் லவ்வோட பேசலானா? ஏன் நம்பரை பிளாக் பண்ணுவேன் எங்கிட்டே சொல்ற? இருடா, நான் யாருன்னு காட்டுறேன். தனு, நீ பாத்தியா? அது நல்லா இருந்துச்சா? தனு, how dare you? 9836216653. இது உனோட பொண்டாட்டி நம்பர் தானே? இன்னும் நெக்ஸ்ட் 1 hour குள்ள நீ நான் இருக்கிற இடத்துக்கு வரலனா இந்த வீடியோ வைரல் ஆகும். பை தி வே, ஓ பொண்டாட்டிக்கும் இதை அனுப்புவேன். 1 hour தான். 1 hourல நீ இங்க இருக்கணும். என்னாச்சு என்னாச்சு முரளி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறல்ல முரளி. I have to go. ஒரு முக்கியமான வேலை, நான் போயணும். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்ல மாட்டியா? இல்ல ஷர்ட். முரளி, என்ன ஆச்சு? ஜஸ்ட் டாக் டு மீ. நோ, புரிஞ்சுக்கோ முரளி. வாட் இஸ்? ஐ ஹேவ் டு கோ. ஏன் இப்படி திடீர்னு கிளம்பற? சீக்கிரமா வந்துற. ப்ளீஸ் முரளி, போகாத. ப்ளீஸ் டோன்ட் கோ. நோ, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் முரளி, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. Thank you.
What are you doing? என்ன பண்ணிட்டு இருக்க? ஷட்ல என்ன ரத்தமா இருக்கு? ஒண்ணு இல்ல. போய் சொல்லாத. Let me explain. I'll tell you what happened. ரத்தம் ரத்தம் எப்படி வந்துச்சு? அது என்னச்சுனா பை மிஸ்டேக். Show me. காமிங்கறல அதை ஏன் என்கிட்ட ஹைட் பண்ற? அது காமி. I want to know. What is that? என்னது அது? காமி அது. அங்கிள், இது டொமேட்டோ சாஸ் தானே? Yeah, of course. இது சாஸ் தான். அது அது ஃப்ரிட்ஜ், அது அது கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஓபன் ஆகல, வேகமா திறந்தப்ப சாஸ் மேல ஊத்திடுச்சு. அதான் ஷர்ட் ஃபுல்லா ஊத்தி ஒரு மாதிரி ரெட் கலர்ல மொத்தமா. டேய் நீ வாடா. Hey! Blackmail! 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 Hey! முரளி, சைக்கோ அவன, நான் எதிர்பார்க்கவே. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சைக்கோலாம் இல்ல முரளி. ஐ அம் ஜஸ்ட் எ கேர்ள் இன் லவ். உன்னை நான் ரொம்ப காதலிக்கிறேன். உன்னை நான் லவ் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நான் என்ன பண்ணுவேன்? வாட் கேன் ஐ டூ? காதல் வந்துடுச்சு. ஐ ஃபெல் இன் லவ். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ ஃபார் எவர். பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். Shit! போகாத முரளி, போகாத போகாத. சொன்ன கேளு, போகாத. வேண்டாம், என்னை விட்டு போகாத. வேண்டாம், நான் உன்னை போக விட மாட்டேன். இனிமே உனக்கு கால் பண்ண மாட்டேன், பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். போகாத ப்ளீஸ், என்னை விட்டு போகாத முரளி. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. போகாத, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத முரளி. ப்ளீஸ் சொல்றது கேளு, ஒரு நிமிஷம் கேளு. ப்ளீஸ் முரளி, ப்ளீஸ் என் கூட வா. சொன்னா கேளு, வா. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. Then what have you done?
தனு கிட்ட என்ன முரளி, என்னாச்சு? எவர்திங் ஓகே? எல்லாம் வேண்டாம், ஹை பெஸ்ட் அப். எல்லாம் தப்பாயிடுச்சு, பெரிய தப்பாயிடுச்சு வினோத். பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு இப்ப எனக்கு எதுவுமே புரியல. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? டோன்ட் வரி, நான் இருக்கல்ல, உக்காந்து பேசலாம். வா வா, தேவையில்லாம டென்ஷன் படாதடா, உக்காரு. அப்பா என்னாச்சு சொல்லு முரளி. லாஸ்ட் டைம் அந்த பொண்ணு பத்தி நான் சொன்னல, அதான் அஃபேர், ஒன் நைட் ஸ்டாண்ட் சொல்லிருந்தல. லதா ஊருக்கு போனப்ப அதான் ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நைஸ் கேர்ல். நீ தானே சொன்ன? நான் தப்பு கணக்கு போட்டேன், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஓ மை காட், என்னடா பண்ண? என்னன்னு சொல்லு. நான் என்ன பண்ண? அட் எனி காஸ்ட் இந்த விஷயம் மட்டும் லதாவுக்கு தெரியக்கூடாது. எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். இந்த அஃபேரை பத்தி அவளுக்கு தெரிஞ்சா ஷி வில் பி ஹார்ட் ப்ரோக். பிரச்சனை இல்ல, என்ன இப்ப அவ கூட தகராறு, அவ்வளவுதானே? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, காம்ப்ரமைஸ் பண்ணு, செட்டில்மெண்ட் கொடுத்து கட் பண்ணு. இல்ல வினோத், அவள என்ன சொல்றதுன்னு தெரியல, சைக்கோ மாதிரி இருக்கா. ஷி இஸ் நில்லுடா முரளி, எங்க போற நீ? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அதான் கரெக்டா இருக்கும். வேண்டாம் மச்சான், இங்க பாரு, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் முதல்ல கேஸ் அவளுக்கு ஃபேவரா தான் இருக்கும். சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை தருது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஒரு வழி இருக்கு, ஒரு வேலை பண்ணலாமா? யாராவது கூலிப்படை வச்சு கொலை பண்ணிட்டா? ஏய் என்னடா நீ. என்னாச்சு சொல்லு, என்ன இங்க எதுக்கு வர சொன்ன? சாரி மிஸ்டர் ராஜா, நீங்க ரியல் எஸ்டேட் கிங்கு, உங்களை இந்த மாதிரி இடத்துல சந்திச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல. ஹேய் நிறுத்து, என்ன விஷயம் சொல்லு. அதான் பழைய மர்டர் கேஸ், 10 லட்சம் கேட்டிருந்தேன். பணத்தை அனுப்பி வச்சேன்ல? இல்ல 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 இல்ல, வேணும்னா அதை நான் ரிட்டர்ன் கூட பண்ணிடுறேன். என்ன பணத்தை திருப்பி கொடுக்குறியா? அதுக்கு பதிலா ஒரு ஃபேவர் வேணும். ஃபேவரா? என்ன அது? இன்னொரு மர்டரு. ஏயா இதை என் கிட்ட கேட்குறிய, வெக்கமா இல்லை? ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா, அந்த 10 லட்சத்தை வெத்தல பாக்கு செலவுன்னு வச்சுக்க, அதை நீங்க பண்ணலன்னாலும் வேற ஒருத்தனுக்கு தரதான் போறேன். சரி, யார் அது? Thank you.
தேங்க் காட் யூஆர் ஓகே, தேங்க் காட் யூஆர் சேஃப். டாக்டர் சொன்னார் நர்வ்ஸ் மேலே ரீச் ஆகலன்னு. யூஆர் லக்கி, யூஆர் சேஃப். நீ தான் லக்கி, நீ தான் சேஃப். நான் லக்கியும் இல்லை, நான் சேஃபும் இல்லை. ஹோம் கூட நான் பெர்மனன்ட் ஆனால் மட்டும்தான் நான் சேஃபாக இருக்க முடியும். வாட்ஸ் ராங் வித் யூ தனு? நாம ரெண்டு பேரும் மெச்சூர் அடல்ட்ஸ் மாதிரி தானே பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதில் எது சரியில்லை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். இங்க பாரு, நீ என்னை இப்போ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. என் மேலே உண்மையான காதல், உண்மையான மரியாதை இருந்தா முதல்ல அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணு. பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியா? எனக்கு என்னோட ஒய்ஃபும் ஃபேமிலியும் தான் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோ. நமக்கு நடுவில் நடந்தது இட் வாஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட். வி போத் டிசைடட் இட் வாஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட். நீ இப்படி தான் மாறுவன்னா அப்புறம் நானும் மோசமானவனா மாறிடுவேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ வேணும். நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போவேன். ஓ யா, அப்படியா? ஓகே, லெட்ஸ் சீ என்ன பண்ணணுமோ பண்ணு. ஐ அம் பிரெக்னன்ட், ஐ அம் பிரெக்னன்ட். இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்ற? இப்ப நான் என்ன பண்ணுன்ற? இது கண்டிப்பா என்னோட குழந்தையா இருக்காது. நாம கொஞ்ச நாளுக்கு மட்டும் மீட் பண்ணோம். இது உன்னோட குழந்தை தான், இது உன் குழந்தை தான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ரேப் கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுவேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மீட்டுலயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ ஜெயிலுக்கு போயிடுவ. இது பொய் கேஸ்னு ப்ரூவ் ஆகிறதுக்குள்ள ரெண்டு மூணு வருஷம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீ ஜெயிலே இரு. ஆமா, ஜாலியா ஜெயிலே இரு. நீ அங்க டார்ச்சர் அனுபவிக்கிறத பார்த்து பார்த்து நான் இங்க சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறமா நீ ஜெயில இருந்து வெளியில வருவல, அன்னைக்கு நான் சூசைட் பண்ணிக்கிட்டு என் உயிரை விட்டுடுவேன். Fraud. You are a fucking fraud. உனக்கு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஒண்ணு, நீ என்ன ஏத்துக்கணும், இல்ல ஜெயிலுக்கு போ. லதா, லதா, வாட் ஹேப்பன்? என்ன பண்ணிட்டு இருக்க? லதா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். அன்னைக்கு உன் அப்பா வீட்டுக்கு போகும்போது நீ சொன்னல, நம்ம ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு. எங்கேயாவது ஹாலிடே போலான்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? ஆமா சொன்னா, இப்ப வா. ஆமா லதா, ஆமா, லைஃப் ஃபுல்லா எப்பவும் சர்ப்ரைஸ் இருக்கணும். இன்னைக்கே கிளம்பலாம். என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கால, அவனுக்கு ரிசார்ட் இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்கு. பீஸ்ஃபுல்லா போயிட்டு கொஞ்ச நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வா, கம் கம், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஏய் பப்பு, நம்ம ஹாலிடேக்கு போறோம். ஏய் ஹாலிடே, ஹாலிடே, ஏய் ஹாலிடே, ஹாலிடே. பப்பு ஓடாத, உள்ள போலாம், மெல்லமா போடா. பப்பு விழுந்துற போற. யூ நாட்டி பாய். வாவ், சூப்பர், நைஸ் பிளேஸ். வாங்க வாங்க, ஸ்டே காம். பப்பு ஹாப்பியா? Yay! Yay!
லாஸ்ட் ஃபைனலி ஏ ஹாலிடே கொடுத்துக்கிட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துட்டல்ல. நோ ஆபீஸ், நோ ஃபோன் கால், நோ நதிங். வாட் இஸ் திஸ் முரளி? இட்ஸ் வினோத். ஒரு செகண்ட். ஹேய் பப்பு, ஹாப்பியா? ஹலோ வினோத். ஹலோ முரளி, டென்ஷன் ஆகாத, அவ கதையை முடிக்கிறதுக்கு சுபாரி கொடுத்துருக்கான். டேய் பைத்தியம் பைத்தியம் மாதிரி பண்ணாதரா வினோத், தப்பாக எதுவும் பண்ணிடாதரா. ஏய் முரளி, அதெல்லாம் எதுவும் ஆகாதரா. நீ கூலா இரு, இதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மேட்டர் கொஞ்சம் கூல் ஆகிருந்தா லதாவையும் பப்புவையும் ரமேஷ் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்திருக்கேன். என்ன ரமேஷ் கெஸ்ட் ஹவுஸா? நீ கூட இங்கே வந்துரு. ஓகே. You naughty boy. Stop it. Okay, okay, okay. வெளியில போய் விளையாட போ. ஏ பப்பு, கேர்ஃபுல்லா விளையாட. என்ன முடிஞ்சுதா? பப்பு's a good boy. அவ அழ மாட்டான். Brave boy. செல்லோல. ஹலோ தனு. ஹலோ முரளி. இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். எப்படி இருந்துச்சு? இப்போ உனக்கு புரிஞ்சதா? நான் மனசு வெச்சா என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் கொடுத்தேன். ஆனா நீ என்னையே இக்னோர் பண்றியா? Now you're finished. You're finished, man. தனு, நான் சொல்றத கேளு தனு. குழந்தையோட பொம்மை என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் யோசிக்காத. என்ன ஆனாலும் எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். புரியுதா? என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றியா? Don't even try. It's impossible. நா இங்க தான் இருக்கேன். உனக்கு பக்கத்துல தான் அந்த பழைய பார்க்ல தான் இருக்கேன். வாடா. இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். நானா இல்ல அவளானு. குழந்தை மேல ரொம்ப பாசம் போல இருக்கு.
அந்த குழந்தை இப்போ சாக போகுது. He will die. அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிக்கு நம்ம விஷயமும் தெரிய வரும். You will die. You are finished. லதா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். லதா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். I have made a big mistake, லதா. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு ஏதாவது என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? இது என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா கூட அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்கிற தாட்லயே நான் வாழ்ந்துட்டு போயிருப்பேன். Please, Lata. Don't touch me. Lata, நான் சொல்றது கொஞ்சம் சீனு தொடாத. லதா, லதா, இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? இட்ஸ் ஓகேன்னு விட சொல்றியா? இல்ல கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு உன் கூட சண்டை போட்டு என்ன உன்னை விட்டுட்டு போக சொல்றியா? லதா, லதா, இங்க பாரு லதா. நீ ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சு, ஒன் நைட் ஸ்டாண்ட், முதல் தடவை அஃபேர், அதுவே என்னால தாங்கிக்க முடியல. அதையும் பொறுத்துக்கிட்டு நான் உன்னை மன்னிச்சு விட்டா கூட என்னால ஏத்துக்க முடியாதது. செகண்ட் டைம் அவ கூப்பிட்டாரு, நீ மறுபடியும் போயிருக்கல, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன், முடியாது. It's impossible to forgive. How can I forgive you? நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன். என்ன தொடாத, போ. Please, Lata. Please. விடுன. Please. Please. Please don't do that, Lata. Give me the phone. Why? Give me the bloody phone. Give me the phone. Phone kudu. Lata, Lata, phone please kudu. Don't do that. Lata, please. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? நான் சொல்றது கேளு. Phone kudu. Lata, Lata. Phone kudu. Lata. அவ நம்பர் கொடு. Lata. Give me her number. அவ பேர் என்ன? இதா, இதா. What's her name? தனு. தனுல? Yeah. Phone பண்ண. லதா, இதானே? ஆமா. லதா, சொல்றது கேளு. You just shut up. முரளி, ஹலோ. இன்னொரு தடவை என் புருஷனுக்கு போன் பண்ண, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. மன்னிச்சிரு.
வினோத், வினோதா. ஏய் முரளி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அம்மா லதா எங்க? பாப்பா எங்க? வா போய் பாப்போம். முரளி உள்ள இருக்காங்க. லதாவுக்கு தனுவை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஷீஸ் வெரி அப்செட். ஏ என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? வா பேசி பார்க்கலாம். என்னடா வா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா உனக்கு? சே என்னடா நீ, எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஐயோ அக்கர், ஏன்டா உளறி வச்ச? நான் தான் இதெல்லாம் ஸ்மூத்தா அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்ன அரேஞ்ச் பண்ண? என்ன சார்ட் அவுட் பண்ண? சுபாரி பக்காவா அவனை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். யாரு பேரும் வெளில தெரியாது. அவ கதை முடிஞ்சிருக்கும். அதோட சேர்த்து உன் ப்ராப்ளமும் முடிஞ்சிருக்கும்டா. இடியட், வாட்ஸ் ராங் வித் யூ? ஃபர்ஸ்ட் அதை கேன்சல் பண்ணு. டோன்ட் பீ எ ஃபூல். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னடா வினோத் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத முதல்ல கேளுடா. எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான்டா. நோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பை எப்படி சமாளிக்கணும் அப்படித்தான் சமாளிக்கணும். என்னடா முரளி, உன்னை எப்படி சமாதானம் படுத்துறதுன்னே தெரியல. தனு மேல ஹாரஸ்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணலாம். வேண்டாம் மச்சான், கேஸ் ரொம்ப வீக்கா இருக்குடா. அவ ஏதாவது பல்ட்டி அடிச்சான்னு வைக்க, ரேப் கேஸ் உனக்கு தான் ஆபத்து. நீ தான் ஜெயில் கம்பி என்னோ. இட்ஸ் ஓகே, எதுவா பண்ணா இருக்கட்டும், லீகலா போலாம். ஜஸ்ட் டு இட். ஜஸ்ட் டு இட். ஹே வினோத். Thank you very much, da. Hey, vidu. Friend, na, adu nee danda. Vidra morle. Morle, take care. Okay, vara. Okay. என்ன ராஜாவா இவன், எதுக்கு இங்க வந்தா? ராஜா, கம் கம். ராஜா இங்க என்ன பண்ற நீ? சரி சரி விடு, நீங்க இருக்கிறது நல்லதுதான். நான் அந்த சுபாரியை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு இருந்தேன், அத கேன்சல் பண்ணிடுப்பா. அந்த 10 லட்சத்தை கூட வேற ஏதாவது டீலுக்கு பேசி முடிச்சுக்கலாம். ஓகே தானே? அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா, அவ என்னன்னா, யாரு கூப்பிட்டாலும் போவாளாம். அவ முரளிக்கு பெரிய இம்சைகளை கொடுத்துருக்கா. அப்புறம் அது அவனுக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு. அத அத அவ எடுத்து சொல்லியும் கூட விட மாட்டேங்கிறா. இவனும் எடுத்து சொல்லி பாக்குறான். அவ ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கப்பா. பிராஸ்டியூட்டே அவகிட்ட தோத்தானா பாத்துக்கய. என்னாச்சு? என்ன சொன்ன? ஏப்பா அடிக்கிற, உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? ப்ராஸ்டியூட்டா? அவ யாருன்னு தெரியுமா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவ. அவ என் உயிருடா. ஆ
என்ன சொன்ன? அவ வயித்துல என் குழந்தை இருக்குடா, அவ்வளைய சாகடிப்பியா? நீயா? How dare you? எவ்வளவு தைரியம் உனக்கு? உன்ன மாதிரி ரவுடிக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லை. எனக்கு உன்கிட்ட ஆர்கியூமென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பொண்ணு சொல்லு, உனக்கும் அந்த லாயர் வினோத்துக்கும் என்ன சம்பந்தம்? யார் வினோத்? எனக்கு எந்த வினோத்தையும் தெரியாது. இங்க பாரு, அவன் உன்னை கொல்ல சொல்லி பேரம் பேசியிருக்கான். ஏன் கொடுத்தான்? எதுக்கு கொடுத்தான்? ஓய், சும்மா ஏதாவது ஒரு கதையை சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணாத. என்ன நெருங்கறதுக்கு நீ முயற்சி கூட பண்ணாத. ஓ, ஐம் இன் லவ். அவர் பேரு முரளி. எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ வந்தனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். I'm pregnant. இது உன் குழந்தைதான். பட் ஐ ஹேட் யூ. உன் நிழல், உன் பார்வை, உன் பேரு, இது எதுவும் என் குழந்தைய நெருங்க கூடாது. Oh!
உன் காதல் எனக்கு கிடைக்கலன்னா அது வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. இந்த ஆழமான ஆத்துல இவனை நான் போடவா சொல்லு. முடியவே முடியாது. இந்த பையன் சாகணும், நீயும் தான் சாகணும், நானும் செத்துருவேன். நம்ம காதல் கூட சரித்திரத்துல நிச்சயமா இடம் பிடிக்கணும். காலம் முழுக்க இத நினைச்சு நினைச்சு துடிக்கணும். இவனை தண்ணில போடவா. டேய் சும்மாருடா, தண்ணில போட்டுருவேன். இந்த இந்த நிமிஷம் நான் நினைச்ச உன்ன கொண்டு போட்டு முடியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். பட் ஐ வான்ட் டு தட். என்ன, நீ ஒரு பெண், ப்ளீஸ் ப்ளீஸ் தனு, யோசனை பண்ணு தனு, ஒரு பொண்ணா யோசிச்சு பாரு தனு. உன்னோட வயத்திலயும் ஒரு குழந்தை வளருது, ஒரு தாயா இருந்து யோசிச்சு பாரு ப்ளீஸ். அவனை விட்டுடு, நீ பண்றது சரியா சரியான யோசி. பாவம், அவனை விட்டு அவனை விட்டு நான் இருக்க. தனு நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான். I made a big mistake. I'm truly sorry for that. Please, please forgive me.
பட் என் மேல இருக்கிற கோபத்தை அந்த பையன் மேல காட்டாத பிளீஸ், ஐ பெக் யூ தனு, ஐ பெக் யூ. பாப்பு தனு, ஐம் சாரி லதா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இன்னொரு பொண்ணு கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டது, இட் வாஸ் எ பிக் மிஸ்டேக். யூ டோன்ட் டிசர்வ் இட் லதா. என்ன மாதிரி ஒருத்தன் உன் வாழ்க்கையில இருக்க கூடாது. கடைசியா ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சு. ஆ